வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படின்ற ஒரு டாபிக் உள்ள இருக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, வந்து இந்திய நாட்டின் வந்து சிறப்புகள் பற்றி நம்ம தெரியலாம், வாழ்வில் எளிமையாக எப்படி எளிமையை வந்து எப்படி உணர்றது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், சமூக மாற்றத்தில் காந்தியின் பங்களிப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்களிப்பை பற்றி நம்ம இந்த இதில் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ் ரெண்டு போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற தலைப்பு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நுழையும் முன்ல என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நுழையும் முன்ல நம் நாட்டில் வந்து நிறைய வந்து வளம் இருக்கு, நேச்சுரல் ரிசோர்ஸஸை விட இயற்கை வளங்களை விட நம்ம கிட்ட வந்து அது மட்டும் இல்லாமல் இலக்கிய வளங்களும் வந்து நிறைய இருக்கு. நம்ம நாட்டு வந்து வேற்றுமையில ஒற்றுமை கொண்ட நாடு தான் நம் நாடு அப்படின்னு சொல்றாங்க. இமயம் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெவ்வேறு உணவு உடை மொழி நாகரிகம் எல்லாமே இருந்தாலும் நம்ம வந்து ஒரே ஒரு உணர்வுல வந்து ஒன்றுபட்டிருக்கோம். அதான் வந்து இந்த பாடலை நம்ம பார்க்க போறோம். தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவும் வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், எப்படி கேட்பாங்க, தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடல் எது, பாரதம் அன்றைய நாற்றங்கள், ஓகேங்களா? ஸோ இதை நான் பயிற்சிக்கணும். இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து தாரா பாரதி, ஓகேவா? பாரதம் பாரதி தாரா பாரதி அப்படின்னு அனுப்பிச்சுங்க. ரா இருக்கு தா இருக்கு. ஸோ இதை நல்லா ஞாபகிச்சுன்னா போதும், இந்த பாரதம் என்ற வார்த்தையில ஞாபகிச்சாவே வந்து நீங்க தாரா பாரதி அப்படின்றத சொல்லிடலாம். ஓகே, ஸோ அவரை பற்றி நம்ம வந்து நூல்வெளியில வந்து பார்ப்போம். ஸோ தாரா பாரதியின் உடைய இயற்பெயர் என்னன்னா ராதா கிருஷ்ணன், தாரா ராதா. ஸோ அப்படியே திருப்பி வரும், ஞாபகிச்சுங்க, ராதா தாரா. ஸோ இவருடைய அடைமொழி பெயர் என்ன அப்படின்னா வந்து கவிநாயிறு, ஓகேங்களா? புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இந்த மாதிரி நூல்களை வந்து இயற்றிருக்காரு, ஓகேங்களா? ஸோ இப்பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராபாரதியின் கவிதைகளில் வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ தாராபாரதியின் கவிதைகள் கீழே என்ன இருக்குன்னா பாரதம் அன்றிய நாற்றங்கால், ஓகேங்களா? இதை நான் வச்சுக்கணும். சரி, ஓகே, இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ பாரதம் அப்படின்னா நாடு, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க இப்போ வந்து கரெக்டாக டிஎம்கேல இருக்காங்க. ஸோ இந்த டிஎம்கே வச்சு நான் வச்சுட்டு அந்த பாரதத்துக்கு வந்து ஷார்ட்கட் வந்து டிஎம்கே நான் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாராபாரதி வந்து ஒரு டிஎம்கே காட்சிக்காரர், ராதா பாரதி வந்து இப்போ டிஎம்கேல இருக்காரு, ஓகேங்களா? அவர் வந்து டிஎம்கேல இருக்காரு. அவருடைய பேர் அடைமொழி பெயர் என்ன அப்படின்னா வந்து கவி ஞாயிறு. ஞாயிறு அப்படின்னா என்ன, கதிரவன். கதிரவன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம், சூரியன். அப்போ அவருடைய பாரதியுடைய அடைமொழி பெயர் என்ன, கவி ஞாயிறு, அவ்வளவுதான். தாரா பாரதியுடைய வெறும் பாரதி கிடையாது, தாரா பாரதியுடைய அடைமொழி பெயர் வந்து கவி ஞாயிறு. அப்ப ஞாயிறு அப்படின்னா சூரியன் நான் வச்சுட்டீங்க, அவ்வளவுதான். புதிய விடியல், ஸோ விடியல்னு யாரை சொல்லுவோம், சூரியனை, உதய சூரியனை சொல்லுவோம். அப்போ டிஎம்கேவா சொல்லுவாங்க விடியல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புதிய விடியல் அப்படின்னா வந்து சூரியன், ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இது எங்கள் கிழக்கு, கிழக்கு சூரியன் எங்க வந்து உதிக்கும், கிழக்கு, ஓகேங்களா? அப்போ கிழக்கு அதாவது சூரியன் அபிச்சுக்கலாம். விரல் நுனி வெளிச்சங்கள், அப்போ சூரியன் என்ன கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும். அது எப்படி வெளிச்சம் கொடுக்கும், நம்ம ஓட்டு போட்டாதான் வெளிச்சம் கொடுக்கும், விரல், ஓகேங்களா? அப்ப விரல் நுனி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ஸ்டாலின் அவரை மையமா வச்சு நான் வச்சுங்க. தாராபாரதி, கவிநாயிறு, புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், ஓகேங்களா? சோ ஓகே, இப்ப நம்ம பாடலுக்குள்ள நம்ம போயிடலாம். ரொம்ப ஈஸி தான், பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ புதுமைகள் செய்த தேசம் இது, ஓகேங்களா? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவர் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கின்ற மேலாடை. எக்ஸ்பிரேஷனை கொடுத்துட்றேன். அதாவது தெய்வ வள்ளுவன் யாரு, திருவள்ளுவர் வந்து வள்ளுவன் சொல்லியிருக்காங்க. அவர் நெய்ந்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு, இந்திய தாய்க்கு அந்த மெய் உண்மைதான், இந்திய தாயினுடைய மேலாடை அப்படின்னு சொல்றாங்க. காளிதாசனின் தேனிசை பாடலுக்கு காவிரியின் கரையில் எதிரொலிக்க, கம்பன் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசைமைக்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, யாருடைய, அதாவது காளிதாசன் இசை பாடல்களுக்கு எங்கே வந்து எதிரொலிக்கும் கேட்கலாம். ஸோ காவேரியில் எதிரொலிக்கும், ஓகேங்களா? அப்போது காளிதாசன் வந்து பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரி கரையில் வந்து எதிரொலிக்குதான்.
கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசைமிக்கும். இது ஈஸியாக ஞாபகிச்சுங்க. காளி காவேரி, கால இருக்கும், கம்பன் கங்கை, கால இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக ஞாபகிச்சுக்கலாம். காளிதாசன் காவேரி, அதாவது அவர் தேனிசை பாடல், பாடலுக்கு வந்து சவுண்டு வரும், சவுண்டுனா வந்து எதிர் ஒலிக்கும். ஓகேங்களா? ஸோ கவிதை, அப்போ கவிதை பாடும்போது அப்படியே இசையாக வந்து வரும்னு ஞாபகிச்சுங்க. எங்கே? கம்பன் கங்கை. ஓகேங்களா? ஸோ கம்பன் கங்கை. ஸோ இப்படி தான் ஈஸியாக ஞாபகிச்சுக்கணும். ஸோ கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டங்கள் பூத்தெடுக்கும். ஓகேங்களா? அதாவது நம்ம இங்கே கன்னியாகுமரிக்கு காஷ்மீர் வந்து பூத்தெடுக்குமா? மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். ஓகேங்களா? அதாவது மேற்கில் வந்து இங்கே மலைலாம் இருக்கான், இந்த மலை வந்து அப்படியே வந்து மலை வந்து மலைகள்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நதிகளாக வந்து அனுப்பி இங்கே இருக்கிற கிழக்கில் இருக்கிறவங்கள வந்து நலம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து ஒரு மனப்பாட பகுதி, இந்த இடத்துல வந்து க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இது எந்த பாடலில் வந்திருக்குன்னு கேட்கலாம், இல்லைனா இது வந்து எழுதிய ஆசிரியர் பேர் கேட்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம். ஓகேங்களா? கல்லை கூட காவியமயமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். ஓகேங்களா? ஸோ அப்போ புல்வெளியெல்லாம், எல்லா புல்வெளியும் வந்து பூக்காடாக இருக்குது அப்படியே, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அது பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். கல்லை கூட வந்து காவியமயமாக்கி, ஓகேவா? ஸோ கல்லை கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கலைக்கூடமாக மாற்றிருக்காங்க. ஸோ என்ன ஞாபகம், கல்வியை கூட வந்து கல்லை கூட வந்து ஒரு கலை. ஓகேங்களா? சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருக்கிற கலைக்கூடமாக மாற்றிருக்காங்க. அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர. ஓகேங்களா? நம்ம நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து மற்ற நாடுக்கும், நம்ம நாட்டுக்கும் மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் அது வந்து பயனை வந்து கொடுக்குது, பசியை போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றக்கோளாக. ஸோ அறத்தை அப்படின்னா ஒரு அகிம்சை வழியில் போகிறதுக்காக அந்த அவருடைய கைத்தடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபைனலாக வந்து புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள், நீங்கள் ஒவ்வொரு லைனை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து மெமரைஸ் பண்ண தேவையில்லை, ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து விடியல் அப்படின்றத வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க. பாரதம் அப்படின்னா வந்து நம்ம இங்கே எம்கே ஸ்டாலின், அந்த கான்செப்டை வச்சிங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதோடைய நம்ம ஆன்சர்ஸ் வந்து பார்க்க மறந்துட்டோம், பார்த்துடலாம். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிட்ட நூல் என்ன அப்படின்னா வந்து நமக்கு தெரியும், என்ன? திருக்குறள் தான். ஓகே. ஸோ காளிதாசன் தேனிசை பாடலுக்கு எதிரொலிக்கும் இடை எது? ஸோ காவேரி கரை அப்படின்னு நான் வச்சுக்க சொன்னேன். ஸோ காவேரி கரை முடிஞ்சிருச்சு. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். ஸோ எல்லாம் கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் தான். நூலாடை, ஓகேங்களா? ஸோ நூலாடை அப்படின்னா நூல் பிளஸ் ஆடை தான் வந்து நூலாடை. எதிரொலிக்க, ஓகேங்களா? ஸோ எதிரொலிக்க ஆப்ஷன் வந்து எதிர் பிளஸ் ஒலிக்க எதிரொலிக்க, அவ்வளோதான். ஸோ ஓகேங்களா? இ ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.